மீண்டும் மீண்டுமா இப்படி வந்து நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரிதான் வழக்கம் போல நெதர்லாந்து கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா வெற்றிகரமா தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே மழை விழுந்தனால ஒட்டுமொத்த மொத்த மேட்சே நாப்பத்தி மூணு ஓவர் தாங்க வந்து நடந்துச்சு

கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நூத்தி ஐம்பது ரன்னிக்கே நெதர்லாண்டை வந்து ஆல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் தாங்க எட்வர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி எழுவத்தெட்டு ரன் வந்து எடுத்தாருங்க இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால நாற்பத்தி மூணு ஓவர் முடிவுல நெதர்லாந்து வந்து இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா நாற்பத்தி மூணு ஓவர்ல இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு சேஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான்

வெளிப்படுத்தல பௌமா மார்க்ரம் சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிளாசினும் டேவிட் மில்லரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் பார்த்தா வேன்பிக் வந்து கிளாசினை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லருக்கு ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஆன்ல வந்து ஒரு சூப்பரான கேட்ச பேஸ்டி லீடி வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மில்லரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட நாள் தாள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு எப்படியாவது ஹாஃப் செஞ்சு பார்த்தா வந்து வந்து மில்லரை போல்ட் ஆக்கி விட்டுட்டாருங்க மில்லர் அவுட் அதுக்கப்புறம் சவுத் அடிச்சுக்ால ஒண்ணே பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கடைசி வரைக்கும் போராடி பார்த்தும் கூட இந்த வந்து வின் பண்ண முடியல இந்த வந்து 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 ரொம்ப வின் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒவ்வொரு தடவையும் இதே பொழப்பா போச்சுங்க நாங்க பெரிய பெரிய டீம் கூட வின் பண்ணுவோம்ப்பா ஆனா எங்களுக்கு நெதர்லாந்து தான் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க கூட தோத்துட்டே இருக்காங்க இதே மாதிரிதான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லா டீம் கூட வந்து வின் பண்ணி எப்படியாவது செமி ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா கடைசி நேரத்துல போய் நெதர்லாந்து கூட வந்து தோத்துட்டு அவங்க செமிஃபைனலுக்கு போற கனவையே வந்து இழந்துட்டு வந்து நின்னாங்க இப்பயும் அதே மாதிரியாவது வந்து நெதர்லாந்து கூட வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா கூடலாம் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ நெதர்லாந்து கூட வந்து தோத்து போயிட்டாங்க ஆனா இதை வந்து சொல்லும்போது ஒரு பக்கம் நெதர்லாந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏ எங்களையா குறைச்சி மதிப்பிடுறீங்க நாங்களும் நல்ல பாம்புக்கு தான்ப்பா வந்துகிட்டு இருக்கோம் நாங்க சும்மா வந்து வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகல பெரிய டீமான வெஸ்ட் இண்டீஸே வந்து வீழ்த்திட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அதனால எங்களை பார்த்து தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நெதர்லாண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா நெதர்லாந்து வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்து மாறிட்டு வராங்க இன்னும் இந்த வேர்ல்டு கப்ல வந்து என்னென்ன மாதிரியான அப்செட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து தெரியல ஏன்னா நெதர்லாந்து வந்து செமிஃபைனலுக்கு போறாங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து பெரிய பெரிய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை வந்து கிளப்ப போறாங்க ஏன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல நெதர்லாண்ட் ஒன்னு மோசமான தோல்வியெல்லாம் வந்து அடையல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கொடுத்து தான் ஒவ்வொரு மேட்சையும் வந்து விளையாண்டுருக்காங்க ஸோ இதே மாதிரி வந்து நெதர்லாண்ட் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்ன கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்